நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயம், உடல் சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர், ஒரு வைணவ தாசர், திருவையாவூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்திலே ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்கிறான். அந்த கோவிலில் ஒரு வழக்கம் உண்டு, சிரவண தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக நாம் ஆலயங்களுக்கு சென்று, அப்படி ஆலயங்களுக்கு சென்ற இடத்திலே நம் சார்பிலே சன்னதியில் திருச்சன்னதியில் தீபம் போடுவது என்று ஒரு விஷயம். இப்படி தீபம் போடுவது என்பது நம் வழிபாட்டிற்கு வந்து மிகப்பெரிய வலிமை சேர்க்கும். நல்லன எல்லாம் நமக்கு வந்து வேகமாக நம்மை நோக்கி வரும், நல்லது நிறைய நடக்கும். நம் வாழ்க்கை வந்து எப்படி அந்த சன்னதியில் அந்த இருளை நீக்கி கொண்டு அந்த தீபம் ஒளிர்கிறதோ அதுபோல் நம் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் அதிகரிக்கும். ஏன்னா இறை சன்னதி அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்க, அது வந்து இந்த பூவுலகத்தில் வந்து இந்த பூமி எவ்வளோ பெருசு, மனிதனுடைய காலடி படாத இடங்களிலே இருந்து காலடி பட்ட இடம் வரை எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இந்த அவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் நாம் பூஜை அறை என்று சொல்லுகிற, நாம் வந்து வணங்குகிற அந்த கருவறை இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னது, ஒரு 10x10 சைஸ் இருக்குமா ஒரு சுவாமியோட கருவறை. அந்த கருவறைக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், காலகாலமாக, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, காலகாலமாக அந்த இடத்துல ஒரு விளக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே வந்து ஒரு மந்திர முழக்கம் எப்பொழுதும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே அபிஷேக ஆராதனைகள் நிகழ்ந்தபடியே இருக்கின்றன. அங்கே கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே தீப சுகந்தம் மனம் வீசிக்கொண்டே இருக்கிறது. இரவு நடை சாற்றும் பொழுது கூட அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டுத்தான் போகிறார்கள். இருள் என்பது துளி கூட அண்டாத ஒரு இடமாக, வாசம் என்பது மிகுந்த இடமாக, நம்பிக்கை என்பது மிகவும் தருகின்ற ஒரு இடமாக, இப்படி அது வந்து பல விதங்களிலே மிக சிறப்புடையதாக அந்த 10x10 சதுரம் இருக்குது. சொல்லப்போனால் அதை கருவறைன்னு சொல்கிறோம். கருவறைக்குள்ளே தாய் தந்தையினுடைய சுரோனிதம் தான் குழந்தையாக உருவாகி வளர முடியும். அதாவது அவர்கள் ரெண்டு பேருடைய விஷயம் மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ளே நுழைந்து வளர்ந்து செழித்து வெளியில் வர முடியும். மற்ற யாராவது உள்ள கருவறைக்குள்ளே நுழைய முடியுமா? முடியாது. அதே போல் கருவறைக்குள்ளே முறையாக தீட்சை பெற்ற அந்த கோவில் குருக்களோ பட்டாச்சாரியரோ அவர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் வர முடியும். அந்த கோவிலுக்கு சொந்தக்காரர் கூட, அது என்னுடைய, இது என்னுடைய சொந்த நிலத்தில் கட்டப்பட்ட கோவில், இந்த கோவிலுடைய உரிமையாளன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவறைக்குள்ளே போய் சுவாமியை தொட்டு பூஜிக்கவோ செய்யவோ முடியாது. அது வந்து ஒரு நியதி, அது வந்து ஒரு ஒழுக்கம், அது வந்து ஒரு கட்டுப்பாடு. சன்னதிக்கு இவ்வளவு பெரிய மகாத்மியமும் இவ்வளவு பெரிய சிறப்பும் இருக்குது. அடுத்து கோவிலுக்கு வருகிற அத்தனை பேரும் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்க்குறதில்ல, திருச்சன்னதியை உற்று பார்த்து, திருச்சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை உற்று பார்த்து, நம்பிக்கையோடு உற்று பார்த்து வணங்குகிறார்கள். அப்போ எல்லோரும் நம்பிக்கையோடு பார்க்கிற ஒரு இடமாகும் அந்த இடம். ஆக அந்த 10x10 சதுரம் இருக்குது பாருங்கள், அந்த சதுரம் எந்த வகையிலெல்லாம் மற்ற இடத்தை விட மேலாக இருக்கிறது என்பதை நீங்கள் பட்டியல் போட்டால் அந்த பட்டியல் விருந்து போய்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு இடத்தை நீங்கள் வெளியில் சட்டம் போட்டெல்லாம் உருவாக்கவே முடியாது. இப்போ ஒரு பெரிய பறந்துபட்ட ஒரு பொது இடத்துல ஒரு 10x10 ஒரு இடத்தை வைத்து, இந்த இடத்த எல்லோரும் நம்பிக்கையோடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பிரதம மந்திரியாக சட்டம் போடுறாரு. அடுத்த கேள்வி நம்ம கேட்போம், ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது, அந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது, இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். ஒருவேளை சுட்டுடுவேன் பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொன்னால், சுட்டுடுவாங்க, செத்து போயிடுவோம், அதனால் பார்த்து வைப்போம் அப்படின்னு பார்ப்போமே தவிர, இங்கே இறைவன் இருக்கிறான், அவன் நமக்கு அருள் தருகிறான், அவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பக்தி உணர்வோடு பார்க்கவே மாட்டோம். ஆக பக்தி உணர்வோடு பார்க்கப்படுகிற அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அந்த கருவறைக்குள்ளே ஒரு பெரிய வேலையை செய்கிறது. இது கோவில் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சன்னதிக்குள்ளே நாம் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது, ஒரு நெய்யை கொண்டு போய் கொடுத்து சுடர் ஒளி ஏற்றும் பொழுது, அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. நம்முடைய கர்மத்தில் பல விஷயங்கள் தொலைந்து போகின்றன, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தீபம் ஏற்றும் அப்படிங்கிற, தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து நம்ம மதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கலாச்சாரம். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து சிரவண தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதில் பெருமாளே எழுந்தருளுகிறார்னு அர்த்தம். சிரவண தீபம் ஏற்றுவதற்காக அங்கே போன சூழ்நிலையில் அவரால் அன்றைக்கு ஏற்ற முடியல. அதாவது பல்வேறுபட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தாமதமாகிடுத்து. அது போய் அதெல்லாம் செய்யறதுக்குள்ளே அவர்கள் ஏற்றி முடித்து விட்டார்கள், நடையையும் சாற்றி விட்டார்கள். இவருக்கு வந்து வருஷம் தவறினாலும் சிரவண தீபம் ஏற்றுவதில் இவர் தவறு செய்யாதவர், விட்டுவிடாதவர். ஆனால் இவரால் வந்து சிரவண தீபம் ஏற்ற முடியல. அது வந்து அவர் மனசுக்குள்ளே என்னடா அது ஒரு வருஷம் கூட தடை இல்லாமல் ஏற்றிருக்கோமே, இந்த வருஷம் இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பெரிய திகட்டலை உருவாக்கி அவர் வந்து அப்படியே வருத்தத்தோடு வருகிறார். வருத்தத்தோடு வந்து காஞ்சி மகா சுவாமிகள் அவரை தரிசனம் பண்ணுகிறார். ஒரே நேரத்தில் அன்றைக்கி அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். மகா சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு திருவையாவூர் போனேன், அங்கே ஏழுமலையானுக்கு என்னால் போட முடியல அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது பெரியவர் பார்த்துட்டு மிகச்சரியாக கேட்டார். என்ன வையாவூர் போன போல் இருக்கு என்று மிகச்சரியாக கேட்டார். இவருக்கு ஆச்சரியம், ஆமாம் அப்படின்னு தீபம் போடலேன்னு வருத்தமா என்று அடுத்து அதை கேட்டார். உடனே தன் மனதில் இருப்பதை அப்படியே படம் பிடித்து சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஆமாம் என்னால் போட முடியல, என்னமோ இந்த தடவை தட்டி போச்சு அப்படின்னு அவர் சொன்னார். உடனே கவலைப்படாத, தட்டியெல்லாம் போல என்று சொல்லிட்டு தன் சீடர்களில் ஒருவரை அழைத்து ஒரு தீபத்தை எடுத்து கொண்டு வர சொன்னார். ஒரு பெரிய அகல், அகலில் நெய் விட்டு திரி போட்டு அழகாக தீபத்தை ஏற்றி இரண்டு கைகளில் ஏந்தி பிடித்த நிலையில் சீடர் கொண்டு வந்து பெரிய ஒரு முன்னாலே வைத்தார். அந்த வெங்கடாச்சலம் கையில் கொடுக்க சொன்னார். வெங்கடாச்சலம் அதை வாங்கி கொண்டார். வெங்கடாச்சலம் வந்து அதனை இப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதில் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது கீழே வை அப்படின்னார். அவரும் இப்போ இது நீ ஏற்றின தீபம் என்று சொல்லி இது கீழே வைத்தார். பெரியவர் வந்து அந்த தீபத்தை ஒரு மூன்று சுற்று சுற்றினார். சுற்றி விட்டு திரும்பவும் போய் அமர்ந்து கொண்டு என்னை பார் அப்படின்னு சொன்னார். இவரும் பார்த்தார். வெங்கடாச்சலம் அப்படி பார்த்த பொழுது ஒரு நொடி அங்கே மகா சுவாமிகள் அந்த ஏழுமலையானாக அவருக்கு காட்சி தந்து அனுகிரகம் செய்தார். அப்படியே அவருடைய உடல் சிலிர்த்து போனது. அப்புறம் சொன்னார், சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காமல் போவதனுடைய பின்புலத்திலே இப்படியெல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது. உனக்கு அங்கே நடந்திருந்தால் ஒரு குறையாகவே இருந்திருக்காது, இங்கே நீ வந்திருக்க மாட்டாய், இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்காது. ஆகையினால் அப்படி அங்கே நடக்காமல் போனதற்காக மகிழ்ச்சிக்குள் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொன்னார். இது நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு பொருந்தும். நம்ம பல விஷயங்களில் வந்து நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம், ஐயோ நடக்காமல் போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்லுவாங்க, எது நடந்தாலும் அதை நல்லதற்கு என்று கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறதுனால அந்த கருத்துக்கு வலு சேர்ப்பதை போன்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.